தமிழகத்தில் பொது முடக்கம் முடியும் வரை மதுக்கடைகளை மூட உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் மதுக்கடைகளும் மூடப்பட்டன. இதனால் குடிமகன்கள் இனி குடிப்பதற்கு என்ன செய்வது என்று எல்லோரிடமும் உளம்பி தள்ளினர். இதனையடுத்து ஊரடங்கில் சில தளர்வுகள் ஏற்பட்டன. அந்த தளர்வுகளில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர நோய் பாதிப்பு இல்லாத பகுதிகளில் மதுக்கடைகளை திறக்கலாம் என்ற முடிவு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழகம் தவிர மற்ற அண்டை மாநிலங்களில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. மதுக்கடைகள் அங்கு திறக்கப்பட்டதும் தமிழகத்தின் எல்லையோர மாவட்டங்களில் உள்ளவர்கள் அண்டை மாநிலங்களுக்கு சென்று மது வாங்க செல்வதாக புகார் எழுப்பப்பட்டது. இதனையடுத்து தமிழக அரசு மே 7 மதுக்கடைகள் திறக்கப்படும் என்றும், இதற்கு முக்கிய காரணம் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திராவில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளதால் மது வாங்க அங்கு அதிக அளவில் செல்கின்றனர். இதனால் அவர்களை கட்டுப்படுத்துவதில் சிரமம் என்பதால்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் மது வாங்க வருபவர்கள் கட்டாயம் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்ற பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. இதனையடுத்து 7 தமிழகத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் 7 மட்டும் மது விற்பனை 172,59,00,000 ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் சென்னை மண்டலத்தில் 10,16,00,000 ரூபாய்க்கும், திருச்சி மண்டலத்தில் 45,67,00,000 ரூபாய்க்கும், சேலம் மண்டலத்தில் 41,56,00,000 ரூபாய்க்கும் மது விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மதுக்கடைகளில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பின்பற்றப்படவில்லை என வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்தில் பொது முடக்கம் முடியும் வரை மதுக்கடைகளை மூட வேண்டுமென உத்தரவிட்டுள்ளனர். மேலும் மே 17 வரை ஆன்லைனில் மட்டுமே மதுபானங்களை விற்பனை செய்ய அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது.